கணேச சரணம் சரணம் கணேசா, கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே, உங்க வாழ்க்கையில எல்லா மகிழ்ச்சியும் பெறும் நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையட்டும். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். எனதருமை நேயர்களே, நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில ஜூலை மாதம் 8ஆம் தேதி 2023ஆம் வருடம் தமிழ் வருடத்தில் சோபகிருது வருடம் ஆனி மாதம் 23ஆம் நாள் சனிக்கிழமைக்குரிய பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு சஷ்டி திதி இருக்கு. இந்த சஷ்டி திதி இன்னைக்கு இருக்கிறது ரொம்ப விசேஷமான விஷயம். நட்சத்திரத்திலே இன்றைக்கு பூரட்டாதி நட்சத்திரம், இது குரு பகவானுடைய நட்சத்திரம். ஆகவே குரு பகவானுடைய நட்சத்திரமும் சஷ்டி திதியும் கூடியிருப்பது மிக விசேஷம். இந்த நாளிலே குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மிக சிறப்பான நாள் இந்த நாள். மருத்துவ ஆலோசனை பெறுவதற்கும் சிறப்பான நாள். அதை போல முருகப்பெருமானை வழிபட வேண்டும். திருச்செந்தூர் முருகனை நேரில் சென்றோ மனதால் நினைத்தோ இன்றைக்கு வழிபட்டால் புத்திர பாக்கியம் அமையும். அதை போல ஆண்களுக்கு ஆண்மை குறைபாடு இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு திருச்செந்தூர் முருகனுடைய சஷ்டி கவசத்தை சொன்னால் உங்களுடைய ஆண்மை குறைபாடு பிரச்சனைகள் நீங்குவதற்கு வழிவகை பிறக்கும். உடலில் நோய் உற்றவர்கள் இன்றைக்கு முருகப்பெருமானை வழிபட்டால் நீங்கள் உங்களுடைய நோய் நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள். எனதருமை மேஷராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்களுக்கு சந்திர பகவான் இன்றைக்கு மிகுந்த நன்மைகளை தரப்போகிறார். ராசியிலே இருக்கக்கூடிய குரு பகவானின் சாரத்திலே இன்றைக்கு சந்திரன் செல்வதனால் நல்ல தன வருமானம் உண்டு. சிலருக்கு வேலை பார்க்கக்கூடிய இடங்களிலே சில நெருக்கடிகள் இருக்கும். பொருளாதார வருமானம் இருப்பதனால் அதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகளை பற்றி நீங்கள் இன்றைக்கு கவலைப்பட வேண்டாம். குடும்பத்திலே கணவன் மனைவி உறவிலே அன்பும் அரவணைப்பும் அதிகமாக இருக்கும். புதிய நட்புகள் உருவாகும் நாளாகவும் பிசினஸ்ல ஒரு பெரிய வளர்ச்சி உருவாகும் நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. கல்வி மேலக்கூடிய மாணவர்களுக்கு உயர்கல்வி யோகம் தித்திப்பாக இன்றைக்கு அமைகிறது. அஸ்வினி நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் அலுவலகத்தில் இன்றைக்கு பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டும். பரணி நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு இது மிகுந்த யோகமான நாளாகவும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் கூடி வரக்கூடிய நாளாகவும் பொழுதுபோக்கு விஷயத்தில் ஆர்வம் பெருகும் நாளாகவும் வைரம் வாங்குவதற்கு ஏற்ற நாளாகவும் அமைகிறது. கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு தங்கம் வாங்குவதற்கு ஏற்ற நாளாகவும் குழந்தைகள் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்திலே முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஏற்ற நாளாகவும் தன பெருக்கத்திற்கு வழிகாட்டும் நாளாகவும் அமைகிறது. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3 வண்ணம் தேன் வண்ணம். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த நாள் மிகுந்த மகிழ்ச்சியாக அமையப் போகிறது. உங்கள் ராசிக்கு லாபாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானின் சாரத்தில் இன்றைக்கு சந்திரன் செல்கிறார். அதை போல லாபஸ்தானத்திற்கும் இன்றைக்கு குரு பகவான் வருகிறார். ஆகவே இந்த நாள் மிகுந்த வெற்றியை தரக்கூடிய நாள். பொருளாதார ரீதியாக உங்களுக்கு ஏற்பட்ட கடன் சுமைகள் இன்றைக்கு நீங்குவதற்கு வழிகள் பிறக்கும். உங்களுடைய மகன் மகள் வாழ்க்கையிலே ஏற்பட்ட தடைகள் விலகி, அவருடைய கல்வியில் ஏற்பட்ட தடைகள் விலகி ஒரு நல்ல சூழலும், அவர்களுக்கு வேலை கிடைப்பதில் பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை நீங்கி நல்ல வேலை கிடைக்கக்கூடிய யோகமும் உண்டு. உங்களுடைய மகள் வாழ்க்கையிலே இன்றைக்கு ஒரு ஒளிமயமான சூழல் ஏற்படும். ராசிக்கு 4ஆம் இடத்திலே ராசி அதிபதி இருப்பதனால் புதிய வீடு வாங்கக்கூடிய சிந்தனையும் புதிய வீடு கட்டக்கூடிய சிந்தனையும் பலருக்கு தோன்றும். இந்த நாளிலே பெண்கள் வீட்டை மிக அழகாக வைத்துக் கொள்வீர்கள். உங்களுடைய வாழ்க்கை துணைவர் உங்களுடைய சமையல் விஷயங்களிலும் ஒத்துழைப்பாக இருப்பார். குடும்பத்தில் ஏற்பட்ட சிக்கல்கள் நீங்கும். உயர் அதிகாரிகள் அலுவலகத்திலே உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்வார்கள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் மிகுந்த லாபம் தரக்கூடிய ஒரு நாளாகவும், கல்வியிலே அஞ்சல் வழி கல்வி படிக்கக்கூடியவர்கள் ஆன்லைன் எஜுகேஷன் படிக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும்,
புதிய பாடங்கள் படிப்பதற்கு மாணவர்களுக்கு விருப்பங்கள் கூடும் நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அனைத்து காரியங்களிலும் வெற்றிகள் பெருகும். மிருகசிருஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் வண்டி வாகனங்களில் கவனமாக சென்று வர வேண்டும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம், இலைப்பச்சை வண்ணம். மிதுனராசி அன்பர்களே, மிதுனராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த நாளாக, வெற்றிகள் பெருகும் நாளாக, நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் நல்ல நாளாக அமைகிறது. ராசிக்கு 10 இடத்திலே சந்திர பகவான் 9 இடத்திலும் 10 இடத்திலும் இருப்பது தர்ம கர்மாதிபதி யோகம் போல அமைவதால் புதிய வேலை வாய்ப்பு தரக்கூடியவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு அமையும். தந்தை வழி உறவினர்களால் நன்மைகள் கிடைக்கும். தந்தையினால் உங்களுக்கு நிறைய சொத்து சுகங்களும் வருமானமும் கிடைக்கக்கூடிய சூழல் உண்டாகும். வெளிநாடுகளில் வாழ்வோருக்கு பண வருமானம் பெருகும். தொலைந்து போன பொருள் ஒன்று மீண்டும் கிடைக்கும். தெய்வ அனுகூலம் பெருகும். வெளிநாடு செல்வதற்கு வாய்ப்புகள் உருவாகும். மங்கையருக்கு இது மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்கும். உங்களுடைய சேமிப்புகள் உயரும். கணவன் வழி உறவினரால் நன்மைகள் பெருகும். மாமியாரால், நாத்தனாரால் உங்களுக்கு ஏற்பட்ட சிக்கல்கள் விலகி குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். ஆண்களுக்கு உங்களுடைய மைத்துனர்மார்கள் மிகப்பெரிய அளவிற்கு உதவுவார்கள். உங்கள் பேச்சிலே ஒரு இனிமை மிகும். வியாபார தொடர்புகள் விரிவடையும். மிருகசிருட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சகோதரன், இளைய சகோதரனால் உதவிகளும் அவருடைய வாழ்க்கையில் முன்னேற்றமும் உண்டு. திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3 வண்ணம், தேன் வண்ணம். கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இந்த நாள்ல பிற்பகலுக்கு மேல் ஒரு யோகமான நேரம் ஆரம்பிக்கிறது. காலை பொழுதிலே எந்த ஒரு விஷயத்தை செய்கிற போதும் கவனமாக செய்ய வேண்டும். யாரையும் பகைத்துக் கொள்ளக்கூடாது. குறிப்பாக வேலை பார்க்கக்கூடிய இடங்களிலே பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டும். புதிய நபர்களை நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம். உங்களுடைய வேலையை பிறர் செய்வார் என்று கருதி அலுவலகத்திலே நீங்கள் உங்கள் வேலையை பிறரிடம் ஒப்படைப்பதனால் அவப்பெயர்தான் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு என்பதனால் உங்கள் வேலையை இன்றைக்கு நீங்களே செய்ய வேண்டும். புதிய வீடுமனை வாங்கும் யோகம் உண்டு. சகோதர வகையிலே நற்செய்தி உண்டு. நல்ல பண வருமானம் வரும். வீட்டை வாடகைக்கு விட்டு, கடையை வாடகைக்கு விட்டு அதனால் வருமானம் வரும். பெண்களுக்கு மனோ தைரியம் கூடும். உங்கள் பேச்சிலே ஒரு வல்லமை பிறப்பதனால் பெண்களுக்கு வரக்கூடிய எதிரிகள் உங்களை கண்டு அஞ்சி இன்றைக்கு ஒதுங்கி செல்வார்கள். நல்ல பண வருமானமும் மன மகிழ்ச்சியும் பெருகும் நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இன்றைக்கு வருமானம் உயரும். பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் பூச்சிகள் தொந்தரவு, விஷக்கடி தொந்தரவு உண்டு என்பதனால் எச்சரிக்கையாக இருங்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பிசினஸ்ல முன்னேற்றம் உண்டாகும். சிலருக்கு மனக்குழப்பம் ஏற்படும் வாய்ப்பு உண்டு. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம், நீல வண்ணம். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் இன்றைக்கு 7 இடத்திலும் 8 இடத்திலும் பயணம் செய்கிறார். முக்கியமான முடிவுகளை எல்லாம் இன்றைக்கு காலை பொழுதில் எடுத்துவிட வேண்டும். மாலை பொழுதிலே பிறரிடம் பழகுகிற போது வார்த்தைகளை எச்சரிக்கையாக நீங்கள் பேச வேண்டும். தாயாருடைய உடல் நலத்திலே மாலை நேரத்திலே அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது. வண்டி வாகனங்களில் இரவு பொழுதில் வெளியில் பயணம் செய்கிற போது உங்கள் பாதுகாப்பில் எச்சரிக்கையாக இருங்கள். அதிக வேகத்தில் செல்ல வேண்டாம். வியாபாரிகளுக்கு கூடுதல் லாபமும் புதிய வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய சிந்தனையும் இன்றைக்கு பெருகும். மாணவர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கூடி வரும். பெண்களுக்கு மிக மகிழ்ச்சியான நாளாகவும், மனோ தைரியம் கூடும் நாளாகவும், அணிமணிகள் வாங்கும் நாளாகவும், புதிய ஆடைகள் வாங்கும் நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. நிறைய பெண்கள் இன்றைக்கு கை தொழில் ஒன்றை கற்றுக்கொள்வீர்கள்.
மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வருமானம் உயரும். பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பலருக்கு திருமண விஷயங்கள் கைகூடும். உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அனைத்து காரியங்களிலும் வெற்றிகள் பகற்பொழுதில் ஏற்படும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 1 வண்ணம் ஆரஞ்சு வண்ணம். கன்னிராசி என்பர்களே, கன்னிராசி என்பர்களுக்கு நிறைந்த நன்மைகள் ஏற்பட போகிற ஒரு மகிழ்ச்சிக்குரிய நாள். ராசிக்கு 11 இடத்திற்கு அதிபதி சந்திர பகவான் 6 இடத்திலும் 7 இடத்திலும் இன்றைக்கு அமர்ந்து பரிபாலனம் செய்ய போகிறார். அதனால் இந்த நாளிலே எதிர்பார்க்கக்கூடிய கடன் உதவிகள் கிடைக்கும். வேலையை எதிர்பார்க்கக்கூடிய இளைஞர்களுக்கு மிகச்சிறப்பான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் சில போட்டி பந்தயங்களை சந்திக்க வேண்டிய சூழல் இருந்தாலும் நிறைவாக வெற்றியே கிடைக்கும். வெளிநாட்டிற்கு செல்வதற்கு தடைகள் இருந்தவர்களுக்கு காலை பொழுதில் தடைகள் இருந்தாலும் மாலை பொழுதில் தடைகள் நீங்கும். வியாபாரிகளுக்கு இந்த நாள் உங்களுக்கு வெற்றியும் உண்டு, அதே நேரத்திலே வெளிநாட்டு வர்த்தக தொடர்புகள் உங்களுக்கு பல நன்மைகளையும் தரும். சில சோதனைகள் வருகிற போது துவளவும் வேண்டாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாளாக பெண்களுக்கு அமைகிறது. சிலருக்கு அலுவலக மாற்றம், சிலருக்கு இடம் மாற்றம் போன்றவை அமையும். இந்த நாள் பெண் தெய்வ வழிபாட்டிற்கு ஏற்ற நாள். உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும். அஷ்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இன்றைக்கு மாலை பொழுது திருமண விஷயங்கள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் வெற்றியை தரும். சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு புதிய வீடுமனை வாங்கும் யோகமும் வீடு மாற்ற யோகமும் உண்டாகும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 4 வண்ணம் பாக்கு வண்ணம். வாராகி அம்மன் அருள்வாக்கு. போனில் அனைத்து பிரச்சனைகள் நீங்க, கஷ்டங்கள் தீர, திருமணம் வேலை தொழிலில் உள்ள தடைகள் விலக, நோய்கள் குணமாக, ஆரோக்கியம் பெற, செல்வம் சேர, வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு. போனில் 8190077666. துலாம் ராசி என்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு வியாபாரத்தில் நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாள். உங்கள் கூட்டாளிகள் பெரிய அளவிற்கு உங்களுக்கு உதவுவார்கள். வியாபாரத்திற்கு தேவையான கடன் உதவி இன்றைக்கு கிடைக்கும். வேலையை தேடக்கூடியவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. உடல் நலத்திலே துலா ராசிக்காரர்கள் கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். 11 இடத்திலே சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்திருப்பது என்பது பெண்களுக்கு இந்த நாள் அனுகூலமான நாளாக அமைகிறது. நீண்ட நாட்களாக திருமணம் நடைபெற்ற துளாராசிக்காரர்களுக்கு திருமண விஷயங்கள் கைகூடி வரும். மனதில் மகிழ்ச்சியும் எதிர்பார்க்கக்கூடிய நபரை சந்திப்பதனால் ஏற்படக்கூடிய கிளர்ச்சியும் இன்றைக்கு உண்டு. சித்திரை நட்சத்திரத்தைச் சேர்ந்த வியாபாரிகளுக்கு நல்ல கடன் உதவி கிடைக்கும். சுவாதி நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் பயணங்களின் போது கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சிறு சிறு உடல் பாதைகள் இருக்கலாம், ஆனால் மன மகிழ்ச்சியும் உறவினர்களால் நன்மையும், நெருங்கிய உறவினர்கள் தாய் வழி உறவினர்களால் மகிழ்ச்சியும் இன்றைக்கு ஏற்படும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 7 வண்ணம் நீல வண்ணம். விருச்சிக ராசி என்பர்களே, இந்த நாள் நலம் தரும் நல்ல நாளாக அமைகிறது. ராசிக்கு 4 இடத்திலும் 5 இடத்திலும் உலவக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய பொருளாதார நிலையை உயர்த்துவார், உங்களுடைய சேமிப்பு அதிகரிக்க செய்வார், காதல் உறவை மலரச் செய்வார். உங்களை விட்டு பிரிந்து சென்று விடுவாரோ என்று நினைத்த உங்களுடைய காதலர் தன்னுடைய உறவை உங்களோடு புதுப்பித்துக் கொள்வார். இந்த நாளில் உயர்கல்வி யோகங்கள் கூடி வரும். கல்வியில் மாணவர்களுக்கு இருந்த தடைகள் விலகும். புரியாத பாடங்கள் புரிபட துவங்கும். தந்தையுடைய உடல் நலத்திலே கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். வேலைக்கு செல்வோர் உயரதிகாரியிடம் விட்டு கொடுத்து செல்வதும் உயரதிகாரியை பகைத்துக் கொள்ளாமல் இருப்பதும் நல்லது. அரசியல்வாதிகளை பற்றிய விமர்சனங்களை தவிர்க்க வேண்டும். அரசு அதிகாரிகளிடம் இன்றைக்கு வாக்குவாதம் செய்யக்கூடாது. சகோதரரால் நன்மை, சகோதரி வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். விசாக நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பொருளாதார வளர்ச்சி உண்டு. அனுஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு திருமண செய்தி கூடி வரும்.
அதிர்ஷ்டமான எண் 9 வண்ணம், வெள்ளை வண்ணம். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இது மிகச்சிறப்பான நாளாக அமைகிறது. ராசிக்கு அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் 3 இடத்திலும் 4 இடத்திலும் பயணம் செய்கிறார். இன்னைக்கு பிறரோடு நடத்தக்கூடிய பேச்சுவார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். பிறருக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்றீங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புறீங்க, ஃபேஸ்புக்கில் பதிவு போடுறீங்க, ட்விட்டரில் பதிவு போடுறீங்க, இன்ஸ்டாகிராமில் நீங்கள் செய்தியை அனுப்புறீங்க, எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் பதிவிடக்கூடிய செய்திகள், நீங்கள் வெளியிடக்கூடிய ஸ்டோரிகளில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். பிறர் மனதை புண்படுத்தாமலும் உங்களுடைய அர்த்தம் அனர்த்தமாக இல்லாதபடியும் பார்த்து கொள்ள வேண்டும். சிலருக்கு உடல் அலுப்பு ஏற்படலாம். இந்த நாளில் உங்களுடைய கம்யூனிகேஷனில் கவனமாக இருக்கணும். எந்த ஒரு புதிய ஒப்பந்தங்களும் இன்றைக்கு இட வேண்டாம். பண வருமானம் தாராளமாக இருக்கும். கல்வி முயற்சிகள் வெற்றி பெறும். நெஞ்சக நோய்கள் இருக்கக்கூடியவர்கள் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். வீட்டு பராமரிப்பிலே அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். வாகனங்களை கவனமாக இயக்க வேண்டும். மூல நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு நல்ல பண வருமானம் வரும். பூராடம் நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் நினைத்த காரியங்களிலெல்லாம் வெற்றிகள் பெறுவீர்கள். உத்திராடம் நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு வியாபாரம் வசியமாகும். அதிர்ஷ்டமான எண் 5 வண்ணம், ஆரஞ்சு வண்ணம். மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல வருமானம் வரக்கூடிய நாள். பிரிந்திருந்த நட்பொன்று மீண்டும் வந்து சேரும். காதல் உறவுகள் மலரும். கணவன் மனைவிக்கு இடையிலே இருந்த கசப்புணர்வுகள் நீங்கும். நீண்ட நாள் நெருங்கிய நண்பருக்கும் உங்களுக்கும் இடையிலே ஏற்பட்ட கருத்து மாறுபாடுகள் விலகி ஒருவர் மீது ஒருவர் மீண்டும் அன்பு காட்ட தொடங்குவீர்கள். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படும். மனதிலே காம உணர்வுகள், காதல் உணர்வுகள் அதிகரிக்கும். உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய நல்ல சூழல் நிலவும். கல்யாண பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நடக்கும். திருமண ஒப்பந்தங்கள் இப்பொழுது நிச்சயிக்கப்படும். இந்த நாளில் பெண்கள் மனமகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உத்திராடம் நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு பண வருமானம் பெருகும். திருவோணம் நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு காதல் உறவுகள் மலரும். அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த நாள் பிஸ்னஸ்ல ஒரு வளர்ச்சிக்குரிய சூழல் ஏற்படும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 2 வண்ணம், முத்து வண்ணம். கும்பராசி அன்பர்களே, ஒரு குதூகலமான சூழல் நிலவக்கூடிய நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைகிறது. காலை பொழுதுல உடல் நலத்தில் சில ப்ராப்ளங்களும், மாலை பொழுதுல உங்களுக்கு வாழ்க்கையிலே ஒரு மகிழ்ச்சியும் ஏற்படும். காலை பொழுதிலே இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாம் மாலை பொழுதிலே மறைந்துவிடும். புதிய கல்யாண உறவுகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் உண்டு. மனமகிழ்ச்சியான சூழலும், பொழுதுபோக்கு விஷயத்தில் மிகுந்த ஈடுபாடும், தாய் வழி உறவினர்களால் நன்மையும், தாய் தந்தையருடைய அரவணைப்பும், குடும்பத்தில் சந்தோஷமும், சகோதர வழியிலே நல்ல செய்திகளும், பொருளாதார உயர்வும், கணவனுடைய அன்பினால், ஆசையினால், ஆதரவினால் வாழ்க்கையிலே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய தருணங்களும் இந்த நாளில் உண்டு. வண்டி வாகன யோகம் உண்டு. பிஸ்னஸுக்கு தேவையான கடன் உதவிகள் கிடைக்கும். மாணவர்களுக்கு நல்ல சூழல் நிலவும். சிலருக்கு நரம்பு சம்பந்தமான சூழல் ஒரு சோதனைகள், உடல்நலக் குறைவுகள் சில கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படலாம். வாயு தொந்தரவுகளும் சிலருக்கு இருக்கலாம். அவிட்ட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் மிக மகிழ்ச்சியாக பொருளாதார உயர்வையும், இந்த நாளிலே குடும்பத்திலே குதூகலத்தையும் காண்பீர்கள். சதய நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். புரட்டாதி நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு சிறு சிறு உடல் தொந்தரவுகள் ஏற்பட்டாலும், சில நெருக்கடிகள் இருந்தாலும் இது மகிழ்ச்சிக்குரிய நாளாக அமையும். அதிர்ஷ்டமான எண் 7 வண்ணம், நீல வண்ணம். எனதருமை மீனராசி அன்பர்களே, இன்னைக்கு சந்திர பகவான் 12 இடத்திலும் உங்கள் பிறகு உங்கள் ராசியிலும் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஒரு அருமையான சூழ்நிலை. இன்னைக்கு புதுசா வேலை மாறணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வேலை மாற்றம் கிடைக்கும். நிறைய பேருக்கு இன்னைக்கு மாலை நேரத்துல காதல் உறவுகள் மலரும். உத்தர பாக்கியம் எதிர்பார்த்தவர்கள் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வதற்கு இந்த நாள் சிறந்த நாளாக அமையும். உத்தர பாக்கியம் ஏற்படக்கூடிய சூழல் பலருக்கு உண்டு. உயர் கல்வியில் ஏற்பட்ட தடைகள் இன்றைக்கு விலகும்.
நண்பர்கள் மிகப்பெரிய அளவிற்கு உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய தன்மை பல மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படும். வியாபாரத்தில் மன மகிழ்ச்சி நிலவும். செல்போன் வழி நல்ல தகவல்கள் வரும். சமூக வலைத்தள பயன்பாடு அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாட்டினால் மிகுந்த நன்மைகளை பெறுவீர்கள். புரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சிறு நெருக்கடி இருந்தாலும் இந்த நாள் தன வருமானம் அதிகரிக்கும். உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வியாபார தொடர்புகள் விரிவடைந்து நல்ல லாபமும் அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் ஜெயிப்பீர்கள். உயர்கல்வி யோகம் உருவாகும். இந்த நாள் எதிர்பார்க்கும் காரியங்கள் அனுகூலமாக முடியும். பெருமாள் வழிபாடு நன்மையை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 2 வண்ணம், இளம் சிகப்பு வண்ணம். அன்பர்களே, இந்த பதிவில் தினமும் உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர ஜோதிட ஆலோசனை வேணும்னா எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நேரிலோ அரைவேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை பெறலாம். சென்னையில் டி நகரிலும் நங்கநல்லூரிலும் எங்கள் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. முறைப்படியான முன்னனுமதி பற்றி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோபவந்து. இந்நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் வாராகி அம்மன் அருள்வாக்கு.